Hello students, today we are going to start a chapter number 5, functions and arrays. So PHP, you know very well, hypertext preprocessor, it is a web server, server script language. It is used to write a programs and codings only execute in a server based. Why it need to execute in a server, we studied already. So we are going to give a request to the server. Server need to answer our questions. So nammoda request ku proper ana answer vandu adu execute panni perform panni namak result kodukkanum appadina we need some set of programs to execute in the server side. So the PHP is the art language to execute that type of codings in that. Today in chapter number 5 we are going to study about the functions and the arrays. What is called as a function? What is called as an array? We should know the proper meaning of the function and array before going to the chapter. So what is function? அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸை இன்வைட் பண்ணக்கூடியது ஒன்று ஒரு சைடு போயிட்டே இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரைட்ஸ் அண்ட் இவங்களை வந்து ரெடி பண்ணக்கூடிய லொக்கேஷன் ஒன்று தனியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் தி மேரேஜ் ஃபங்க்ஷன். இதை தீஸ் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் நாட் கோயிங் டு மேனேஜ் பை எ சிங்கிள் பர்சன். ஸோ ஈச் ஒன் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி திங். அப்போது குக்கிங் அப்படிங்கிறத ஒருத்தர் தனியாக எடுத்து என்ன செய்வார்னா பார்க்க ஆரம்பிச்சிருவார். இப்போ குக்கிங் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போதே ஒருத்தர் வந்து ஸ்டேஜ் ரெக்கன் பார்க்கணும்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேனேஜ் த பர்டிகுலர் பர்சன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இருக்கிற ஒர்க்கை அப்படியே டிவைட் பண்ணுறோம். சித்தப்பா நீங்கள் இந்த ஒர்க்கை பாருங்கள், மாமா நீங்கள் இந்த ஒர்க்கை பாருங்கள், அண்ணா நீங்கள் இந்த ஒர்க்கை பாரு, நீ இன்வைட்டேஷன் பாரு. இது இல்லாமல் என்ன செய்யணும்னா வி ஆர் டிவைடிங் அவர் என்டையர் ஒர்க் இன்டு சப் பார்ட். அந்த சப் பார்ட்டை டிவைட் பண்ணி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக எக்ஸிக்யூட் பண்ணுறது பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மாடியூல்ஸ் ஆர் சப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சப்ரோட்டின்ஸ் அப்படிங்கிறதோட இன்னொரு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு. ஸோ தி என்டையர் ப்ரோக்ராம் கோயிங் டு பி டிவைடட் இன் டு சப்பார்ட். ஸோ ஈச் ஃபங்க்ஷன் கோயிங் டு பி எக்ஸிக்யூட் இன் அ பர்டிகுலர் டைம் உள்ளது. ஃபுட் அப்படிங்கிறத ரெடி பண்ணுறது எப்போ ரெடி பண்ணணும்? தாலி கட்டி முடிச்சு மாப்பிள்ளையெல்லாம் மேடைக்கு வந்ததுக்கப்புறம் ஃபுட்டை ரெடி பண்ணி ஆரம்பிச்சா எப்போ சாப்பிடுவாங்க? ஸோ த ஃபுட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் நீட் டு பி கெட் ரெடி பிஃபோர் த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட்ஸ். அப்போ அதை தனியாக என்ன செய்யணும்? அந்த டைமுக்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ ஹூ இஸ் கோயிங் டு கால் த பர்டிகுலர் பர்சன்? அப்போது அந்த அந்த குக்கிங் அப்படிங்கிற பர்சன் வந்து முன்னாடியே என்ன செய்யணும்? ப்ரீ பிளான் பண்ணி கொடுத்துரும். அந்த ப்ரீ பிளானிங் தான் நம்மளோட ப்ரோக்ராம் ரைட்டிங் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஃபங்க்ஷன்ஸ் மறுபடி புக்கில் இருக்கிற வேர்டோட வரும். இன் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எ பிளாக் ஆஃப் செக்மெண்ட் இன் அ ப்ரோக்ராம் தட் பர்ஃபார்ம்ஸ் எ ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆப்ரேஷன்ஸ் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுறது. லைக் இன்சர்ட்டிங், லைக் எக்ஸிக்யூட்டிங், டெலிட்டிங், கால்குலேட்டிங். ஸோ தி செக்மெண்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் அ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் உள்ளே வராங்க, புதுசாக உள்ள ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அட்மிஷன் போடுறதுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அப்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, மார்க் என்ட்ரி அப்படின்றது ஒரு பார்ட்டு, லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு, டீச்சிங் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு, கோச்சிங் அப்படிங்கிறது ஒரு பார்ட். இது ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செய்யணும்? தனித்தனித்தனியாக பார்ட் பார்ட்டாக பிரிக்கணும். ஸோ ஈச் எவ்ரி திங் கோயிங் டு பி எக்ஸிக்யூட் இன் செப்பரேட் மேனர். அது கடைசியில் நமக்கு எப்படி வருது? ரிசல்ட் அப்படின்னு சொல்லி வருது. அதுதான் உங்களுக்கு என்ன செய்யும்? நீங்கள் கிளைண்ட்டிலேருந்து சர்வர் கொடுக்குறத அது பெர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டாக கொடுக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் ரைட். எ ஃபங்க்ஷன் இஸ் அ டைப் ஆஃப் சப் ரொட்டீன். அந்த கீவேர்டு தான் மெயின். சப் ரொட்டீன் இஸ் அ கீவேர்ட் ஆர் எ ப்ரொசீஜர். என்னென்னலாம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரொசீஜர் என்ன? ப்ரோக்ராம். ஏ ஃபங்க்ஷன் வில் பி எக்ஸிக்யூட்டட் பை கால் த ஃபங்க்ஷன். யாருமே வந்து சொல்லாமல் ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, தனியாக எந்த ஒரு பர்ஃபார்மும் பண்ண மாட்டாங்க. ஸோ வி நீட் டு எக்ஸிக்யூட் த பர்டிகுலர் சப் ரொட்டீன் ஆர் சப் பர்டிகுலர் ப்ரொசீஜர். ஸோ வித்தவுட் கால் அப்படின்னா, அப்போ கால் பண்ணுறது எப்படி? ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு டீச்சர் வந்து க்வெஸ்சன் கேட்கணும்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ த டீச்சர் நீட் டு கால் த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் பை ஹிஸ் நேம். அதுதான் இங்கே மெயின் திங். அப்போ அருண் ஸ்டாண்ட் அப் ஆன்சர் மை கொஸ்டின், வாட் இஸ் பிஹெச்பி? இது வந்து ஒரு கொஸ்டின், அவன்கிட்ட வந்து ஆன்சர் எதிர்பார்க்குறாங்க. அப்போ அந்த அருண் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது இந்த நேம், அப்போ அந்த பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷனோட நேம். சேம் வே வி ஆர் கோயிங் டு கிவ் எ நேம் ஆஃப் தி ஃபங்க்ஷன் பை யூசிங் த நேம் ஒன்லி வி ஆர் கோயிங் டு கால் த ஃபங்க்ஷன். அப்போ அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? அந்த அருண் என்ன பண்ணுவார், வாட் இஸ் பிஹெச்பி அப்படிங்கிறதுக்குண்டான ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணுவார்.
ஸோ சேம் வே ஒன் ஃபங்க்ஷன் கோயிங் டு எக்ஸிக்யூட் சம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப்டர் தட் இட் கோயிங் டு ரிட்டன் சம்திங் கீப் இன் யுவர் மைண்ட். அப்போது எல்லா ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுமா சார்? அருணுக்கு ஆன்சர் தெரியலன்னா என்ன பண்ணுவீங்க? சம் ஃபங்க்ஷன் நோ நீட் டு ரிட்டர்ன் எனி வேல்யூ. அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபங்க்ஷன் கேன் ரிட்டர்ன் எனி வேல்யூ ஆர் கேனாட் ரிட்டர்ன் எனி வேல்யூ. அப்போது நான் ரிட்டர்ன் வேல்யூஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நல் வேல்யூன்னு சொல்கிறாங்க. ரிட்டர்ன் பண்ணுறது எல்லாத்தையும் ரிட்டர்ன் டேட்டா டைப் ரிட்டர்ன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் ரைட். இப்போது கீப் இன் யுவர் மைண்ட் வாட் இஸ் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்ஸ் ஆர் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் கோயிங் டு பி எக்ஸிக்யூட் செப்பரேட்லி பெர்ஃபார்ம் செப்பரேட்லி வென் வி ஆர் கோயிங் டு கால் த பர்டிகுலர் ஃபங்க்ஷன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் ரைட். சரி, ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னென்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்றான். செகண்ட் ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன். தேர்ட் பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனோட பார்ட் தான் பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். நம்ம ரெண்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஒன் இஸ் கால்ட் அஸ் அ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், அனதர் ஒன் இஸ் கால்ட் அஸ் அ ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன். ப்ரீ டிஃபைன்டு வாட் இஸ் மீன் ப்ரீ டிஃபைன்ட்? ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அப்போ வீட்லேயே நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, எப்படி சாப்பிடணும்னு படிச்சுட்டு வந்துருப்பீங்க. அதுதான் இன்பில்ட் அப்படின்றது. ஓகேவா? அப்போ பசிக்குது அப்படின்னு உங்களுக்கு எப்படி அந்த ஃபீல் வருது, அது இன்பில்ட்டாக இருக்கக்கூடியது. சுவாசம் பண்ணுறது ப்ரீத்திங், அது இன்பில்ட்டாக இருக்கக்கூடியது. ஸோ சேம் வே சம் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்ரெடி டிஃபைன்டு வித்தின் த பிஹெச்பி இட் செல். அது எல்லாத்தையும் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆர் பில்டின் ஃபங்க்ஷன் ஆர் ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்து பார்த்தா பிரிக்கிறாங்க. இந்த செகண்ட் பார்ட் என்னென்னா யூசர் டிஃபைன்ட். வாட் இஸ் யூசர் டிஃபைன் அப்படின்னா, இப்போ டீச்சர் வந்து ஒரு கமாண்ட் கொடுக்குறாங்க, ரீட் த சாப்டர் நம்பர் 5 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கொஷின் வந்து இங்கே அரைஸ் ஆகுது. பேஸ்ட் ஆன் த கொஷின் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா த ஸ்டூடெண்ட் கோயிங் டு எக்ஸிக்யூட் த பர்டிகுலர் கொஷின். அப்போ அதை தான் யூசர் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூசர் டிஃபைன்ட் அப்படின்னா ஒரு ஒரு யூசர் ஆர் அவர் ப்ரோக்ராமர் அவருக்கு தேவைப்படுற மாதிரி அவர் ப்ரோக்ராம் எழுதிக்கிறதுக்கு பேர் யூசர் டிஃபைன். வாட் ஹீ பிளான் டு எக்ஸிக்யூட் அதுதான் யூசர் டிஃபைன். ஸோ ப்ரீ டிஃபைன் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை தான் ப்ரீ டிஃபைன் அப்படின்றது. ஓகே, த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் மே கெட் அ வேல்யூ ஆர் மே நாட் கெட் எனி வேல்யூ. ஸோ மே கெட் அ வேல்யூ அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்? யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் இன் பிஹெச்பி கிவ்ஸ் ப்ரிவிலேஜ் டு த யூசர். இட் கிவ்ஸ் த ப்ரிவிலேஜ் டு த யூசர். கீப் இன் யுவர் மைண்ட் ப்ரிவிலேஜ்ங்கிறத முக்கியமான வார்த்தை. So it privilege to the user to write one specific operation. I want to add to some values. I want to find the average of the student. I want to find the total marks of the particular student. I want to find the rank one holder in the particular class. So these are the specific operation. இதுக்குண்டான கோடிங் யார் எழுதுறா? இந்த ப்ரோக்ராமரே எழுதுறாரு. ஓகே, ஸோ த என்டையர் ப்ரோக்ராம்க்குள்ள இந்த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் மட்டும் ஒன்ஸ் நீங்கள் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்லி இட் எக்ஸிக்யூட்ஸ் அண்ட் கிவ் த ரிசல்ட். ஓகே, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் சர்வர் சைட் இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் சம் வேல்யூ. ஸோ வாட் இஸ் யுவர் கொஸ்டின்? ஐ வாண்ட் மை ரிசல்ட் அப்படின்னு சொல்லி 12th ஸ்டாண்டர்டோட உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் டைப் பண்ணி கோன்னு டைப் பண்ணுறீங்க கூகுளில். ஸோ வாட் இட் ரிட்டர்ன்ஸ்? இட் ரிட்டர்ன்ஸ் த ரிசல்ட் ஆஃப் யுவர் ரெஜிஸ்டர் நம்பர். ஸோ ரெஜிஸ்டர் நம்பருக்கு கொடுத்த மாதிரியான ரிசல்ட் அது என்ன செய்யுது, ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ அங்கே என்ன கோடிங் எழுதியிருப்பாங்க? இட் ஃபைண்ட்ஸ் த ரிசல்ட் ஆஃப் தி பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் அண்ட் இட் கிவ்ஸ் த ரிசல்ட் ஆஸ் அ HTML ஃபார்மேட். அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் டு டிக்ளேர் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கீவேர்ட். ஸோ ஒன்ஸ் யூ யூஸ் த வேர்ட் ஃபங்க்ஷன் அண்ட் யூ ஆர் கோயிங் டு கிவ் த நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் கோயிங் டு எக்ஸிக்யூட்? பேஸ்ட் ஆன் த எக்ஸிக்யூஷன் யூ ஆர் கோயிங் டு கிவ் அ நேம். ஓகே, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபுட் இது நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகே, டெக்கரேஷன் நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். மெஹந்தி நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். அப்போ இதே மாதிரி ஆடிங் நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன், சப்ட்ராக்ஷன் நேம் ஆஃப் தி ஃபங்க்ஷன், ஃபைண்டிங் டோட்டல் மார்க் நேம் ஆஃப் தி ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுக்கணும் அலாங் வித் வாட் இட் நீட் டு எக்ஸிக்யூட் ஆஃப்டர் காலிங் த ஃபங்க்ஷன். அப்போ கஸ்டம் லாஜிக் கோட் அப்படின்றான். வாட் இஸ் கஸ்டம் லாஜிக் கோட்? ஒரு யூசர் என்ன ஃபீல் பண்ணி எழுதணும்னு நினைக்கிறாரோ அது அவரோட ஓன் ஸ்டைல் எழுதுறார், அதுதான் கஸ்டம் லாஜிக் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே. ஸோ இப்போ இப்போ எக்ஸாம்பிளாக பாருங்கள், ஃபங்க்ஷன் இன்சர்ட் மெசேஜ் ஆஃப். ஓகே, வாட் இஸ் த நேம் ஆஃப் தி ஃபங்க்ஷன்? இன்சர்ட் MSG, திஸ் இஸ் த நேம் ஆஃப் தி ஃபங்க்ஷன். ஸோ த கீவேர்டு ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம முன்னாடி நம்ம எழுதியிருக்கணும், பேஸ்ட் ஆன் த கீவேர்டு ஓன்லி த PHP ப்ரோக்ராம் ஐடென்டிஃபை திஸ் த பிளாக் ஆஃப் கோட் இஸ் பிலாங்ஸ் டு யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றத ஆரம்பிச்சுக்கோம்.
Then what is the code? Echo. What is the use of the echo? Echo is used to display your messages. What is the message? Student details inserted successfully. அப்போ இன்சர்ட்டிங் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இங்கே பெர்ஃபார்ம் ஆகிருக்கு. ஆஃப்டர் இன்சர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்டோட ரிசல்ட் இன்சர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். அது அண்டர்ஸ்டாண்ட் ரைட். ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா, பை காலிங் அ ஃபங்க்ஷன். ஹவு டு கால் அ ஃபங்க்ஷன்? ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான், அருண் ஸ்டாண்ட் அப், தட் இஸ் அ பாயிண்ட். அப்போ அந்த இதெல்லாம் மைண்டை வச்சுக்கணும். ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னா நேம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் அப்படின்னு. அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு எதாவது தேவைப்படுதா? சப்போஸ் அவன் எழுந்திரிச்சுன்னு பிளாங்காக நினைக்கிறான், அவனுக்கு ஆன்சர் தெரியும். பட் ஹீ நீட் சம் ஸ்டார்ட் ஆஃப் வேர்டு. அப்போ அந்த ஸ்டார்ட் ஆஃப் வேர்டு அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த பிஹெச்பி இஸ் அ சர்வர் சைட். அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போடணும், ஹீ இஸ் ரெடி டு ஆன்சர் த ஃபுல் டெஃபினேஷன் ஆஃப் தி பிஹெச்பி. அப்போ அந்த ஸ்டார்ட் ஆஃப் வேர்டு நம்ம கொடுக்குறோம். ஹவு டு ஃபைண்ட் த டோட்டல் அப்படின்னு கேட்டால், வீ நீட் டு கிவ் த மார்க்ஸ் ஆஃப் ஈச் சப்ஜெக்ட். அப்போ அந்த ஈச் சப்ஜெக்ட் மார்க்ஸ் வந்து அந்த ஃபங்க்ஷன் கொடுத்தா மட்டும்தான் அது டோட்டல் மார்க்கை கண்டுபிடிக்கும். மார்க் எதுவுமே கொடுக்காம டோட்டல் கொடு டோட்டல் கொடு அப்படின்னா, இட் டஸ் நாட் கிவ் எனி ரிசல்ட் டு யூ. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வி ஆர் கோயிங் டு சென்ட் சம் வேல்யூஸ் டு த ஃபங்க்ஷன். அந்த வேல்யூஸ்க்குள்ள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதர்வைஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, வாட் இஸ் ஆர்கியூமெண்ட்? த வேல்யூஸ் தட் நீட் டு எக்ஸிக்யூட் இன் அ பர்டிகுலர் ஃபங்க்ஷன். ஓகே, ரைட். ஸோ ஹவு டு கால் த ஃபங்க்ஷன்? ஃபங்க்ஷன் நேம் அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்திசிஸ். இந்த பேராந்திசிஸ்குள்ளதை என்னென்ன ஃபங்க்ஷன் வேணுமோ, அது ஆர்குமெண்ட் வேணுமோ அதை ஃபுல்லாக மென்ஷன் பண்ண போகிறோம். ஓகே, ரைட். ஸோ இதை முதல்ல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் இது போயிடலாம். ஸோ ஹவு டு எக்ஸிக்யூட் அவர் பிஹெச்பி அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் யூ நீட் டு நோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறோம்னா, இந்த அப்பாச்சி அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹவு டு ஸ்டார்ட் அப்பாச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்குது. அந்த ஸ்டார்ட்டுங்கிற கீவேர்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக இது ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர் கண்டு ஓப்பன் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஆர் எனி அதர் டெக்ஸ்ட் எடிட்டர். ஓகே, இதில் வந்து பெஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்பி கோடுக்குன்னே தனியாக நம்ம ஒரு கோடிங் சாஃப்ட்வேரே வச்சுருந்தோம். ஓகே, விஷுவல் கோட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே நம்ம டைப் பண்ணிக்கலாம். நவ் வி ஆர் கோயிங் டு டைப் அவர் ப்ரோக்ராம் இன் ஏ நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஹவு டு டைப் அப்படின்னா, ஃபைலில் போயிட்டு நியூ அப்படின்னு கொடுக்குறோம். ஒன்ஸ் யூ கிளிக் நியூ, யூ வில் கெட் அ நியூ விண்டோ. இன் தட் வி ஆர் கோயிங் டு டைப் அவர் கோட். அது என்ன செய்வோம், லெஸ் தென் க்வெஸ்சன் மார்க் தென் பிஹெச்பி இஸ் த கீவேர்ட். தென் இது எங்கே எதுலேருந்து எது வரைக்கும் வருது, க்வெஸ்சன் மார்க் கிரேட்டர் தன் சிம்பிள் வரைக்கும் இதோட கோடிங் வருது. ஸோ பிட்வீன் திஸ் ஓன்லி வேர் கோயின் ரைட் த பிஹெச்பி கோட் இன் ஹெச்டிஎம்எல் லாங்குவேஜ். ஸோ வாட் இஸ் அவர் கோட், நேம் ஆஃப் தி ஃபங்க்ஷன், பிஃபோர் தட் த கீவேர்ட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் நம்ம டைப் பண்ணுறோம். உங்களுக்கு அதிகமாக அந்த ஸ்க்ரீனு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் ஜூம் த சைஸ். ஓகே, நவ் யூ கேன் சி. ஸோ க்வெஸ்சன் மார்க் பிஹெச்பி, ஃபங்க்ஷன் இஸ் அ கீவேர்ட். Now, I am going to give a name of the function as display. In the function, get out and put it. No need. I don't want to send any argument to the function. So, in the name of the function, I am going to display the result around. For that, I am going to use the keyword called as echo. Echo, what do you mean? Print it. The echo, what do you mean? My first program. What do you mean? I am not going to type any other machine. Only a small message, echo. My first program within the double quotes because it is a string. Then after that, the semicolon, it is a terminator of the each string. Now we have to call the function. Function is not the number, we have to call. How to call the name of the function? Display, open and close bracket, semicolon. This is the calling statement. That is 4 line, that is the type. No need. We can call directly in the next statement itself. Now we have to save. How to save? File. சேவ் அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறீங்க. இன் தட் வி ஆர் கோயிங் டு சேவ் அவர் ப்ரோக்ராம் இன் அ எக்ஸாம்பிள் ஃபோல்டர். இதில் டி டிரைவில் உள்ள போனீங்கன்னா, நான் அதில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் ஓப்பன் டி டிரைவ் எக்ஸாம். அதில் ஹெச்டி டாக்ஸ் அப்படிங்கிற, அதாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பேர் அது பேர். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஹியர் ஐ கிரியேட்டட் அ நியூ ஃபோல்டர் ஃபார் அவர் பிஹெச்பி ப்ரோக்ராம் எஸ் அ லேர்ன். அப்போ அந்த லேர்னில் உள்ளே போகிறோம். நவ் ஐ எம் கோயிங் டு கிவ் த நேம் ஆஃப் தி ப்ரோக்ராம் டிஸ்பிளே அப்படின்னு வச்சுக்கலாம். அதர்வைஸ் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் ஒன்
.php program 1.php. Keep in our mind the extension is more important here. இப்போ நீங்கள் பிஹெச்பின்னு கொடுக்கலன்னு என்ன ஆகும், இட் சேவ்ட் ஆஸ் அ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், இட் ஷுட் நாட் ஓப்பன் இன் அ ப்ரௌசர். பிஹெச்பின்னு கொடுத்தாலோ இல்லை .html கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், HTMLஆ உங்களுக்கு ஓப்பன் ஆகும், பிஹெச்பியாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே ரைட், நவ் ஐ ஜஸ்ட் கிளிக் த கமாண்ட் கால்ட் அஸ் சேவ். நவ் இட் சேவ்டு. ஸோ யூ ஆர் எபோட் டு சேவ் த டாக்குமெண்ட் இன் டெக்ஸ்ட் ஓன்லி ஃபார்மேட். ஓகே, சம் எரர்ஸ் ஆர் அப்ளை. ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ, I'm going to change the format, otherwise we can open Notepad++. This is WordPad, maybe WordPad makes some errors here. So start Notepad++. Now it's opened Notepad++ file, new. I just paste our keyword. Okay. So what is the keyword? Colon. Mujhachi function display. Now I'm going to save file. Save. Where I am going to save? Exam htdocs learn. Now program 1. PROG1.php. Then save button. Now it's saved as a PHP. Okay, so how to open this? For open our coding, we have to go to the browser. In the browser, we have to type local host. So we don't have any server there. Our system is a server, our system is a client. அதனால இங்க என்ன செய்யணும், லோக்கல் ஹோஸ்ட் டைப் பண்றோம். லோக்கல் ஹோஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னு லேர்ன் அப்படின்ற ஒரு போல்டர்ல தான் நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஒன்ஸ் ஐ டைப் லேர்ன், so it displays all the programs. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன இதெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அத்தனை ஃபைல்ஸ் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. இதில் ப்ரோக்ராம் 1 அப்படிங்கிறத நம்ம க்ரியேட் பண்ணுது. ஐ ஜஸ்ட் கிளிக் ப்ரோக்ராம் 1.php. ஸோ இட் டிஸ்பிளேஸ் சம் எரர் தேர். வாட் இஸ் எரர்? சின்டாக்ஸ் எரர், டிஸ்பிளே. ஸோ காலிங் ஸ்டேட்மெண்ட் மேபி எரர். வில் ஐடென்டிஃபை தட். டிஸ்பிளே ஆஃப். Right, what is the error here? In the name of the function, the keyword is function, the spell error. That's why it is not executed. So I didn't type C. So function, அப்படின்றது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் நமக்கு எரர் தான் காமிக்கு. எந்த இடத்துல எரர், என்ன எரர் அப்படின்லாம் பெருசாலாம் காமிக்காது. ஸோ நீங்கள் கோடிங் டைப் பண்ணும்போது இதை நல்லா மைண்டை வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ ஜஸ்ட் கிளிக் சேவ், தென் ஐ க்ளோஸ்ட் அண்ட் ஐ எம் கோயிங் டு ஓப்பன் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ். And in that, once again, I'm going to type the learn keyword program1.php. So what we get? My first program is a output here. Output on the my first program of the. So now we created a small function without any arguments. Another non-parameterized function of the namasulikla. So we are not passing any parameter to the function. Just we are giving the name of the function as a display. That's all. Okay, right. So next, in the function category, parameterized function. What is called as a parameter? The required values to execute the particular function is called as a parameter. ஒருத்தர் வந்து ஒரு ஆப்ரேஷன் செய்ய போறாரு, அந்த ஆப்ரேஷனுக்கு தேவைப்படக்கூடிய பொருள். இப்போ வீட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தனியாக உட்காந்துருக்கிறீங்க, பசிக்குது, ஒரு மேகி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அப்போ மேகி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் இன்க்ரீடியன்ஸ்னு சொல்கிறோம். அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து என்னதுக்காக யூஸ் பண்ணுறோம், டு ப்ரிப்பேர் ஏ மேகி. ஸோ ப்ரிப்பேர் மேகி அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபங்க்ஷன். அப்போ அதுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள், இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறது தான் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ சேம் வே ஆட் அப்படின்னு சொல்கிறோம். ஆடுக்கு என்ன வேணும், ரெண்டு நம்பர் வேணும். மல்டிப்ளிகேஷன் வி நீட் டூ. ஓகே, டு ஃபைண்டிங் டிஃப்ரென்ஸ் டூ. டோட்டல் மார்க்ஸ் உங்களோட ஆறு சப்ஜெக்டோட மார்க்ஸ் வேணும். ஸோ த நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் மேபி வேரி ஃபார் டிஃப்ரெண்ட்
கோடிங்ஸ். அப்போ ஒரு கோடிங்க்கு ஒரு ஆர்குமெண்ட் தேவைப்படலாம், ஒரு கோடிங்க்கு ஆறு ஆர்குமெண்ட் தேவைப்படலாம், ஒரு கோடிங்க்கு ரெண்டு ஆர்குமெண்ட்டும் தேவைப்படலாம். பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன் வி ஆர் கோயிங் டு கெட் த ஆர்குமெண்ட்ஸ் ஃப்ரம் தி ஃபங்க்ஷன். ஓகே ரைட். ஸோ ரெக்கார்ட் இன்ஃபர்மேஷன் கேன் பி ஷேர்டு பிட்வீன் த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் காலிங் பார்ட். ஃபங்க்ஷன் காலிங் பார்ட்லேருந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்ட்டுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் ஆகுது அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேராமீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆர்குமெண்ட்ஸ். இட் ஜஸ்ட் லைக் எ வேரியபிள்ஸ். நம்ம இங்கேருந்து வேல்யூவாகவும் அனுப்பிச்சிக்கலாம், ஒரு வேரியபிளாகவும் அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு. த ஆர்குமெண்ட்ஸ் ஆர் மென்ஷன்ட் ஆஃப்டர் த ஃபங்க்ஷன் நேம் அண்ட் இன்சைட் தி பேராந்தீசஸ் வேர் வி ஆர் கோயிங் டு மென்ஷன் தட் பேராமீட்டர்ஸ் ஃபார் த ஃபங்க்ஷன். ஸோ பேராமீட்டர்ஸை வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுக்காகவே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், வி ஆர் யூஸிங் பேராந்தீசஸ். வித் இன் த பேராந்தீசஸ் ஒன்லி வி ஆர் கோயிங் டு டைப் அவர் பேராமீட்டர்ஸ். ஒரே ஓகே. ஸோ தேர் இஸ் நோ லிமிட் ஃபார் சென்டிங் arguments, just separate them with a comma notation அப்படின்றது தான். ஓகே. ஸோ இப்போ அடுத்து பாருங்க, எக்ஸாம்பிள் டூ எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள் ஒன், த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நீட்ஸ் ஒன்லி ஒன் ஆர்குமெண்ட் கீ. த ஃபங்க்ஷன் இஸ் அ கீவேர்ட், த ஸ்கூல் நேம் இஸ் தி ஃபங்க்ஷன் நேம் அண்ட் டாலர் எஸ் நேம் இஸ் அ வேரியபிள். ஸோ இட் நீட்ஸ் ஒன்லி ஒன் ஆர்குமெண்ட். பேஸ்ட் ஆன் த நேம் ஒன்லி இட் கோயிங் டு எக்ஸிக்யூட் த ப்ரோக்ராம். வாட் இஸ் தட்? எக்கோ டாலர் ஸ்டூடெண்ட் நேம் dot is studying in 12th standard A அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் நேம் மேபி அருண். அப்போ அருண் இஸ் ஸ்டடிங் இன் கிளாஸ் 12A. ஓகே. செகண்ட் ஒன், தென் எக்கோ நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், தென் டோட்டல் மார்க், டாலர் மார்க். வி நீட் டூ ஆர்குமெண்ட்ஸ் இயர், ஒன் இஸ் அ நேம், அனதர் ஒன் இஸ் அ மார்க். அப்போது நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அருண், டோட்டல் மார்க் 450. லைக் தட் இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸிக்யூட்டட். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். ஸோ ஷல் வி ரைட் எ ஸ்மால் ப்ரோக்ராம்? ஓகே. ஹவு டு ஸ்டார்ட் தட்? ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம். வேர் கோயிங் ஓப்பன் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் இன் தட் வேர் கோயிங் டு ரைட் எ நியூ ப்ரோக்ராம் ஃபார் ஃபைல் நியூ அப்படின்னு கொடுக்குறோம். தென் லெஸ் தென் கொஷின் மார்க் பிஹெச்பி, தென் கொஷின் மார்க் கிரேட்டர் தேன். வித் இன் தீஸ் ஒன்லி வேர் கோயிங் டு ரைட் அவர் கோடிங். ஓகே. ஸோ ஹவு டு சேவ் அவர் ப்ரோக்ராம்? வேர் கோயிங் டு சேவ் அவர் ப்ரோக்ராம் இன் அ எக்ஸாம் HT talks learn in the folder. I'm going to give the name called as program 2 dot php. Okay, so now we are going to write functions. What is a function name? Add an uchikla. Okay, function function, function add. So I need two arguments for that. One is a dollar a comma, another one is a dollar B. Two arguments. Okay. Then question, open close bracket, open and close bracket. Within these only we are going to write our coding. Okay. So what is that? Dollar C equal to dollar A plus dollar B. So each and every statement of PHP terminated with a semicolon. Right. Now we are going to write the echo command. Echo within the double quotes. Result is equal to result equal to within the double quotes, then dot symbol. What is use of the dot? Dot is a joining word or combining word. So here we are going to give the message along with the variable. Okay, right. So if what is the message? Result is equal to or total mark is equal to ordinate. So it need two arguments. No, we have to pass the two arguments. So what are the arguments? Add calling statement, add of 10 comma 20. Okay, 10 comma 20. Are you understand? So this is a statement. Now we are going to save once again and we are going to open in there. What is the program name? Program number 2.php. So I just give the name directly. Result is equal to 30. So what is the content? 10 and 20. So if you are going to give the values, maybe different values for 25 and 45. So per keyword function add dollar a dollar b, it needs two arguments. So based on these arguments, you're going to do the addition operation dollar a plus dollar b. So dollar c is equal to add pandrom the echo command. Result is equal to dot dollar c. So dot is a concatenated string அப்படிங்க நம்ம சொல்லியும். ஸோ கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ சேம் திங்,
add of 25, 45, 25 passed to A, 45 passed to B, so it adds two values and then. Now we are going to save once again. Make control plus S is the option, save. Then now I am going to refresh the program. Now the result is equal to 70. This is called parameterized function. Okay, are you understand? Now you have a small thing. One, two number addition பண்றதுக்கு நம்ம பாத்தோம். அதேவே நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு மூணு நம்பர் நாலு நம்பர் அடிஷன் பண்றது எப்படி அப்படின்னு பாருங்க. ஆர் ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ நம்பர்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. செகண்ட், ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள், இதுக்கு ஒரு குட்டி ப்ரோக்ராம் ஒன்று எழுதி பாருங்க. ஸோ வாட் இஸ் ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்முலா? எல் இன் டூ பி, ரைட். ஸோ எல் இஸ் ஒன் வேரியபிள், பி இஸ் ஆல்சோ ஒன் வேரியபிள், ஏரியாங்கிறது ஒன் வேரியபிள். ஸோ டாலர் ஏரியா இஸ் ஈக்குவல் டு டாலர் எல் இன்டு டாலர் பி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா மல்டிபிளிகேஷன் பண்ணி எழுதிட்டோம். நெக்ஸ்ட், ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். வாட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் தி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்? ஆஃப் பிஹெச், ஐ திங்க் யூ நோ தட். ஸோ ஆஃப் தட் மீன்ஸ் 1/2, அதாவது 0.5 இன்டூ பேஸ் இன்டூ ஹைட், தட் இஸ் அ ஃபார்முலா. ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் எழுதி எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் அட் எனி டைம், ரைட்? Thank you so much.